ஹாய் கேஷ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து தப்பாக கொடுத்துருக்குறோம் அதாவது இது வேறு மேட்சுக்கு கொடுக்க வேண்டிய தமிழில் ஆனால் இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழை தப்பாக கொடுத்தாலும் இவ்வளோ நாள் நான் தமிழில் ரைட்டாக கொடுத்தாலும் வீடியோ ஏதோ பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி தமிழில் தப்பாக கொடுத்தாலுமே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போது நீங்கள் ஆரம்பத்தை பாருங்களேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு உண்மையாகவே வெறித்தனமாக போயிருந்துச்சு என்னடா நானாக இப்படி விளாட்றேன் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு டீம்மேட்ஸே ஆச்சரியப்பட்டு அந்த மாதிரி வேற லெவலில் விளையாண்டேன் பல விதமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் கூட ரெண்டு ஸ்குவாட் இறங்கினாங்க என் டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா என் கூட தான் இறங்கினாங்க ஆனா அவங்க சேஃபா போயிட்டாங்க அவங்க சேஃபா போகிறதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நான் தான் நான் இந்த இடத்துல எப்படியா இருந்தாலும் யாருன்னா ஒரு ஆளு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இறங்கி இவங்களை அடிச்சா மட்டும் தான் நம்ம டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆக முடியும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நாங்கள் ஓட ஓட எங்களை விரட்டி அடிப்பாங்க அதனால இவங்களை கொஞ்ச நேரம் அந்த இடத்துல தடுத்து வைக்கிறதுக்காக நான் இறங்கினேன் இறங்கணுன்னு ஒருத்தனை டவுன் பண்ணி முடிச்சிட்டேன் அடுத்து அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எட்ட எடுத்து இருக்கான் பேலன்ஸ் இந்த ஸ்குவாட்ல பாத்தீனா ரெண்டு பேர் வேற ஓடிட்டாங்க பக்கத்துல பாத்தீனா ரைட் சைடு ஒரு கேம்ப்ல பாத்தீனா இன்னொரு ஸ்குவாட் இருக்குது அவங்க ரெண்டு அவங்க அங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா எனக்கு தெரியல அவங்க பாத்தீனா இங்க ஒருத்தன் எம்ட்ர வந்து சுத்திட்டு பாத்தீங்களா அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவன் பாத்தீனா டைரக்ட்டா என் சைடு நோக்கி ஓடிட்டு இருந்தான் ஓடி வந்துட்டே இருந்தான் அவனே பாத்தீனா ஒரு ஹெட் அடிச்சு முடிச்சிட்டேன் இப்போ பாத்தீனா அந்த ஸ்குவாட் வரதுக்கு ரெடியா இருப்பாங்க வந்துட்டாங்க சொல்லி வாய மூடுதுக்குள்ள வந்துட்டாங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க இவனுக்கு பாத்தீனா சம்ம ஒரு ஹெட் எப்படியா பாத்தீனா நம்ம டிராக் அடிக்கிறதுல பாத்தீனா இதுதான் ஒரு ஹெட் வந்துது சம்மயா ஹெட் கொடுத்தனோ இல்லையா انا ஹெட் அடிச்சேன் நம்ம டீம்மேட் பாத்தீனா வரவா வரவான்னு கேட்டாங்க இருங்க அப்புறம் இங்க ஒரு ஸ்குவாட் இருக்குன்னு சொன்னா அதுக்கு அப்புறம் நான் ஒவ்வொரு தடவை டவுன் அடிக்க டவுன் அடிக்க பார்த்தினா கில் அடிக்க கில் அடிக்க அவங்களும் பார்த்தினா வந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் ஓகே மயில் சுவர் தன்மை அடிச்சுகார் நம்மளும் போய் அடிக்கலாம் அப்படினு நாங்களும் நல்லபடியா லூட் அடிச்சிட்டு ப்ளூ ஸோன்ல நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு ஒருத்தர் நான் தனியா இறங்க சொல்லுவேன் பார்த்தீங்களா டீம்ல அவேன் பார்த்தினா அங்க செத்து போய்ட்டான் இப்ப பார்த்தினா டீம்மேட்ல என் கூட இருந்தவரும் பார்த்தினா ஒருத்தர் செத்து போய்ட்டாரு ரெண்டு பேருமே பார்த்தினா செத்துட்டாங்க இப்போ நாங்க செத்தா கூட அவன் ரிவ்யூ பண்ணிடுவான் அப்படிங்கிற தைரியத்துல இருக்கலாம் இப்போ அவனும் செத்து போய்ட்டான் டீம்ல பார்த்தினா ஒருத்தர் செத்துட்டாரு இங்க உட்கார்ந்து ரிவ்யூ பண்ணலாம் பாத்தங்க ரைட் சைடு ரெண்டு பேர் எனிமி ஓடி வந்துட்டு இருக்கானுங்க அதுல நீங்க நம்ப மாட்டீங்க பாருங்க இப்ப ஜிப் பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து இருக்கிறதுனால தெரியாது அங்க ஒருத்தி ஓடிட்டு இருக்கிற இல்லை எங்கடா ஓடி அந்த ஓடுறாங்க அவ ஜூம் பண்ணி தான் காட்டணும் அதை பரவாயில்ல அடிச்சிடக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிப்ளைன் விட்டு வரைக்கும் பக்க பக்கம் இருந்துச்சு சீக்கிரம் அந்த எப்படி சொல்றது அந்த ஐயோ அது சொல்லுவான் சொல்லுவாங்க இல்லாது ரேஞ்சு ரேஞ்சு விட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன் ரேஞ்சு விட்டு வந்து சைடு வந்துட்டேன் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொம்பனு செத்து போயிட்டான் இப்போ நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கிறேன் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜியில் உள்ளவங்க ஒரு எவனாவது ஒருத்தனாச்சும் பார்த்துருவான் அங்கே ஒரு ஸ்குவாட் இருக்குது நீங்க எவனோ ரிவ்யூ பண்ணாலும் பார்த்துருவான் இந்த சைடு ஸ்கைலாஜில் உள்ளவங்க எவனும் இருப்பாய்னு ஒரு பதட்டம் இருந்துச்சான பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லூட் அடிக்காத பார்த்துட்டு எனக்கு வந்து ஓகே எவ்வளோ இருக்க மாட்டான் ரைட் செட்டு தான் எதாவது ஓடி வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் ரிவ்யூ பண்ணிட்டேன் அது வேற விஷயம் என்னென்னா நான் நினச்சதெல்லாம் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்களே எல்லாத்தையும் கெஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணணும் சரிங்களா நானும் கும்னை இறக்கி விட்டேன் எல்லாேரும் இறக்கிவிட்டேன் கும்பன்க வாயில் நல்லா வருது அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக போய் ஒரு இடத்துல இறங்கிட்டாங்க சரி நாங்கள் அந்த இடத்துல அர்சனல் பாக்ஸில் வந்து டீம் டீம் எட்டு இறங்கிட்டாங்களா டா வாய ஆ ஆரம்பிச்சடா உளர ஆரம்பிச்சிருச்சு நாக்கு வந்து நாட்டியங்களை ஆரம்பிச்சிருச்சு என்னடா லூட்டு வந்து கொஞ்சமாச்சு அடிக்க விடுறாங்களா அதுக்குள்ளே டீமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து டவுன் பண்ணிட்டாங்க இப்போ நான் தான் எதுனா சமாளிச்சாங்க ஏன்னா அவங்கள்ட்ட லூட் வந்து கம்மியாக தான் இருக்கும் நம்மள்ட்ட தான் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கு அடிச்சிருவாங்க அடிச்சிருக்கோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிக்க ஆரமிச்சிட்டேன் இவனுக்கு பார்த்தீங்கன்னா எம்ட்ல ஒரு நல்ல இட்டு கொடுத்தேன் உங்க அங்கே அங்க போட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு இருக்கேன் இவனை முடிக்க விட மாட்டாங்க நல்ல வேலைக்கு கில் வந்துடுச்சு சரி இப்போ சுற்றி வாழ போட்டுட்டு மெடிக்கிட்ட போடலாம் அப்படின்னு நான் தான் போட்டுட்டு இருக்கிறேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஜீப்பை கொண்டாந்து குத்துவாங்க எங்கே அடிச்சோடனா நினைச்சு ஜீப்பு இந்த பக்கம் போனால் அவன் என்னை அடிக்காமல் வேறு சைடு போயிட்டு இருக்கான் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருந்தான் நான் எக்ரி அடிச்சிடலாம் நினச்சேன் ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா எம்டன் வச்சு நறுக்குன்னு ஒரு அட்டி போட்டாங்க பாருங்க டீம்லேயும் பார்த்தீங்கன்னா நான் டவுன் ஆகன்னு நினச்சா மொத்தமாக சொல்லி முடிஞ்சு போச்சு இனிமே கண்ணுக்கு தெரியல என்னடா இது அப்படின்னு பார்த்தா டீமே வைப் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு சரி விட்டாச்சு இந்த மேட்ச் நல்லா போணுச்சு ஆனால் இந்த மேட்ச் அதை விட வேற லெவலில் வெறித்தனமாக போகுங்க சரி இப்போ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டம்மி அடி வாங்கிடுவேன் அவன் எம்ஐடி தான் வச்சிருக்கிறான் நான் ரெண்டு அடி ஆல்ரெடி ஐம்பது கொடுத்துட்டேன் இன்னும் ஒரு நூறு கொடுத்தா செத்துருவான்னு நினச்சிட்டு அடிக்கலான்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் மேலே அடியே உள்ளங்க இன்னும் ஒரு அறுபது கொடுத்தா செத்துருவாங்க ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஏன் சொல்லி முடிச்சிட்டாங்க எம்போர்ட்டின் சிங்கிள் சிப்பு அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வேறு கிடையாதா சுத்தமாக ஒன்றும் பண்ண முடியாது திறம மறந்தா அடிச்சிருக்கலாம் நம்மள்கிட்ட திறமை இல்லை அப்படின்னு இந்த இடத்துல நினைக்கக்கூடாது ஒரு சில இடத்துல வந்து எவ்வளோ பெரிய பிளேயரா இருந்தாலுமே சொதப்ப தான் செய்வான் நான் என்னை பெரிய பிளேயர்னு சொல்ல மாட்டேன் ஆனா பிளேயர் சரிங்களா எனக்கு நான் நான் பெரிய பிளேயர் என்னை நானே சொல்லாம அப்ப வேற யார் சொல்லுவா பெரிய பிளேயர்னு வாயில மட்டும் சொன்னா போதுமா செயலில் செஞ்சும் காட்டணும் இப்போ செஞ்சு காட்டணும் பாருங்க ட்ராக் ஒருத்தனுக்கு ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு ஹெட்டு போனுச்சுங்க அதுல ஒருத்தனை டவுன் பண்ணிட்டேன் இன்னொருத்தனே நானே டவுன் பண்ணிருக்க வேண்டியது ஆனா நம்ம டீம் எட்டு பார்த்தீங்கன்னா அவனை டவுன் பண்ணி துரோகம் பண்ணிட்டாப்ல என்ன பண்றது வாழ்க்கையில நிறைய துரோகத்தை பார்த்துட்டோம் ஆனா ஒன்னே ஒண்ணுங்க வாழ்க்கையில நம்மளுக்கு துரோகம் நினைக்காதவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெத்தவங்களும் நம்ம கூட பிறந்தவங்களும் மட்டும் தான் அதுக்கப்புறம் ஒரு சில உண்மையான நண்பர்கள் ஐயையோ இந்த நம்மள நான் எப்படி அந்த இடத்துல நண்பர்களையும் சேர்த்தேன் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் வந்து என் கூட ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் யார் யார் என்னை விட்டு போக மாட்டாங்க எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சினோ அவங்களே என்னை விட்டு போயிட்டாங்க ஆனால் அவங்களுக்காக நான் என் நண்பர்களோட சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசாமல் இருந்தேன் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது வேற யார்கிட்ட சொல்லி எனக்கு தெரில புலம்பெருன்னு தெரில அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணால் எடுப்பாங்களோ எடுக்க மாட்டாங்களோன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நான் வந்து நினைச்சேன் ஏன்னா அந்தளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஹேட் பண்ணிட்டேன் இங்கிலீஷில் கரெக்டாக தான் சொல்கிறேன் ஏதோ ஒன்றுங்க ஆனால் எடுக்க மாட்டேங்குன்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனை எடுத்து நல்லா இருக்கீங்களா அப்புறம்னு கேட்குறாங்க மூணு மாதம் கழிச்சு கால் பண்ணும்போது ஆனால் நான் யார் என் கூட இருப்பாங்கன்னு நினச்சாங்கன்னா அவங்க இல்லை யார் என் கூட இருக்க மாட்டாங்கன்னு நினச்சினா அவங்க இருக்காங்க இதுக்கு தாங்க நண்பர்கள் எப்போதுமே வந்து நம்ம இப்போ ஒரு ஃபைட்டு போடுறோம் சண்டை போடுறோம் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரணும்னு அவசியமும் கிடையாது நமக்கு வந்து ஒரு இதாக நம்பிக்கையாக இருந்தால் போதும் சரிங்களா ஏன் நண்பனா வந்து கூட வந்து ஒரு சண்டை போடணுமா அப்படிலாம் அவசியமே கிடையாது போடுவாங்க இருந்தான்னு சொல்கிறேன் அப்படிலாம் அவசியமே கிடையாது சரிங்களா நான் நண்பர்களும் பொதுவாக தான் சொல்றேன் கேளா இருக்கட்டும் இல்லை பாயா இருக்கட்டும் நான் ரெண்டு பேருமே பொதுவாக தான் சொல்றேன் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ளவங்கலாம் முடிச்சிட்டோம் அது பார்த்தீங்கன்னா இட்லிஸ்ட் போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் தான் ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் மூணு பேரை முடிச்சுட்டோம் இன்னும் தான் கண்டிப்பா எங்கேயாவது ஓடிட்டு தான் இருப்பான் நினைச்சா ஆனால் பாத்தீங்கன்னா ஒரு மூலையில் போய் உட்காந்துருக்கான் ஏன் அந்த இடத்துல ஓடாமல் நிற்கிறான் அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் இருக்காங்க இந்த பக்கம் நாங்க இருக்கமா ரெண்டு சைடு ஓட முடியாமல் பைப்ல தனியாக தவிக்கிறான் இவன் கிடையாது நாங்கள் இட்லிஸ்ட் போட்டோம் இட்லிஸ்ட் போட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி முன்னாடி குட்டி வீட்டுக்குள்ள ஒழிஞ்சு கிடக்கிறான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயின்ஸ்ல வந்து வர ஸ்குவாடு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த

இருங்க அந்த ஆற்ற கடந்துக்கிறேன் ஆற்றை கடந்துட்டு வே வேகமாக நான் பார்த்தீங்கன்னா ஓடிடுவேன் இப்போ அவங்க சின்னஸில் உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டவுனானவனை ரிவ்யூ பண்ணிவிட்டு செத்துட்டான் இருந்தாலும் அவனை ரிவ்யூ பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கு தான் வருவாங்க அதே இடத்துக்கு தான் வருவாங்க நினச்சேன் இவன் தான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணிட்டுருங்க ஏன்னா இவ இன்னமும் வெண்டிங் மிஷின் விட்டு கலாமல் இருக்காம பாருங்க ஹெட் அடிச்சாங்க நானூற்றம்பது ஹெட் அடித்தான் அது பக்கில் நானூற்றம்பது தான் போனிச்சு நினைக்கிறேன் நீங்கள் நல்லா பாருங்கள் வேணுன்னா பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க அது நானூற்றம்பதா இல்லை நூற்றம்பதா பண்ணு ஹெட் ஆல்ரெடி ஒரு பாடி டேமேஜ் கொடுத்துட்டேன் ஹெட் அடிச்சிட்டேன் அப்பயும் அவன் டவுன் ஆகல பக் டேமேஜாக என்னன்னு தெரியல இந்த இடத்துல நிற்கிறான் நல்ல ஒரு டேமேஜ் அடிப்பேன் அவன் பார்த்தீங்கன்னா அந்த இந்த கேரக்டர் வச்சிருக்காங்க ஜஸ்டின் பீபர் கேரக்டர் வச்சிருக்கான் போட் நம்மளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா அடிச்சு சோழியை முடிச்சிட்டோம் இது வரைக்கும் நான் எத்தனை கிலோ மூணு கிலோ தான் எடுத்துருக்கேன் நினைக்கிறேன் மூணு கிளா கிலோ தான் எடுத்தோமோ ஆமாம் கிலோ தான் எடுத்துருக்கிறேன் இப்போ நான் வந்து இன்னும் எவ்வளோ கீழே எடுக்க இந்த மேட்ச்சில் நானே நினைக்கலங்க இவ்வளோ கீழே எடுப்பேன் அப்படின்னு நீங்களே நினைச்சிருக்க மாட்டீங்க மகிழ்ச்சி அது ஆடுறது அப்படின்னு உங்களுக்கு தோணும் பாருங்களேன் இந்த இடத்துல வந்து அன்டிமேட்டே ஒருத்தன் வந்து ஃபைட்டு போட்டுருந்தாங்க நான் வரத்துக்குள்ளே முடிச்சிட்டாங்க அடுத்து இன்னும் ஒரே ஒருத்தன் பேலன்ஸ் அந்த பீஸ் பார்த்தீங்கன்னா அவன் ஓடாமல் திம்மர் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களை அடிக்கிறதுக்கு இந்த இடத்துல என்னையே டவுன் பண்ணிட்டான் திரும்ப அடிச்சுக்கினே இருக்கிறான் ஓடி தொலைவானா அடிக்க அந்த அடிக்கிறதுலே தாங்க குறியாக இருக்கிறான் சரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போன மேட்ச்சில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த மேட்சில் நடக்குது நாங்கள் யாரை தனியாக போசணுமோ அந்த விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செத்து போயிட்டேன் இப்போ நாங்கள் வந்து செத்துட்டோம் அப்படின்னு வச்சிக்கலாம் எங்கள் சொல்லி முடிஞ்சிடும் கொஞ்சம் வந்து இந்த இடத்துல ஜர்க்கானுச்சு ஏன்னா தனியாக போகணும் போக சொன்னேன் செத்துட்டான் நாங்கள் செத்துட்டாலும் இப்போ ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது என்னடா பண்ணுறதுன்னு இருந்தாலும் இந்த ஒருத்தர் பீஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு கொஞ்சம் விட்டு தான் எனக்கு ஹிட் அடிச்சிருப்பாங்க உட் பேக்கர் வச்சிருக்கான் பைய ஆல்ரெடி எனக்கு ஒரு ட்ராக் போட்டால் எண்பத்தி ஆறு டேமேஜ் போயிடுச்சு இப்போ அந்த சைடு தான் குதிப்பான் நினச்சி வந்தால் அந்த சைடு அவன் குதிக்க வரல தங்கடான்னு பார்த்தா வீட்டு மேலே தான் இருக்கிறான் சரி இந்த இதெல்லாம் நேடுது ஃப்ரீஜர் குண்டு தூக்கி போடுன்னுட்டு கையில் எடுக்க போனேன் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்க அங்கே இந்த சைடு வந்துட்டான் டப்புனு டபுள் வேறு எடுத்து பார்த்தா நம்ம டீம் அவங்க முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க ஏப்பா இன்னும் நம்ம இன்னும் மூணு கிலோ தான் எடுத்திருக்கோம் ஆனால் நீங்கள் நினைக்க மாட்டீங்க நான் சொல்றேன் முன்னே எவ்வளோ கிலோ எடுக்க போகிறேன்னு நீங்கள் தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது சொல்லிட்டா இன்ட்ரெஸ்ட் போயிடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு ஸ்குவா ஒரு ஸ்குவாடு தான் ஒரு ஸ்குவாடு என் கிட்ட ஆல்ரெடி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க நான் அதில் ஒரு நல்ல ஒரு கவர் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வந்து டவுன் பண்ணிட்டேன் இப்போ ஒரு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி நிற்கிறானுங்க அந்த நிற்கிறானுங்க பார்த்தீங்களா நான் நான் ஒரு இருக்கிற ஒரு வாலையும் போட்டுட்டு நேராக கரெக்டாக உக் பண்ணுவேன் அது நல்லா தாங்க போய் விழுவேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெஃபியா அந்த கேரக்டர் போட்டு விட்டுருவான் எகிரி ஒரு அடி டவுனு அடுத்து இன்னொருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா குரோனா போட்டு எகிரி ஒரு அடி குரோனாவை நினச்சி இந்த இடத்துலங்க பெருமையாக இருக்குது குரோனாவோட அருமை இந்த இடத்துல தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன கேரக்டர் செட் ஆகமோ அதை வச்சுங்க க்ரோனா மட்டும் தான் வைக்கணும் அவசியம் கிடையாது உங்க அங்கே வைக்கலாம் அது என்ன கேரக்டர் ட்ரோன் கேரக்டர் வைக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வேற என்ன குரோனா அவ்வளோதாங்க இது மூணு தான் எனக்கு தெரிஞ்சு நல்லது அப்புறம் அந்த ஸ்கில் ஆஃப் பண்ணுற கேரக்டருங்க அது ஒன்று வச்சுக்கோங்க வேறு எதுனா இருந்துச்சுன்னா நான் அவன் அவன் சொல்கிறேன் இந்த இடத்துல இந்த நாங்கள் மூணு பேர் அடிச்சு முடித்தேன் பார்த்தீங்கன்னா அதில் பேரன்ட் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிவியூ பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் நேட உக் பண்ணி தூக்கி போட்டேன் ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அதில் சேர்ந்து சிக்கல இந்த பக்கம் வந்துவிட்டான் சரி நம்மளால முடிஞ்சது பண்ணுட்டு நல்ல ஒரு கவர் கொடுத்தேன் டீம்மேட்டுக்கு அடித்து டவுனும் பண்ணிவிட்டேங்க அம்மா நான் ஒரு விஷயத்தை சொல்லவே மறந்துட்டேங்க இந்த வீடியோ வந்து நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படியே அதை பக்கத்தில் உள்ள பெல் எக்கை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுச்சேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் பண்ண விருப்பம்னா விட்டுருங்க இது வரைக்கும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் பாருங்கள் வீடியோ வேறு ஒரு மூணு நிமிஷம் இருக்குது பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க போகிறது மாதிரி எல்லாருமே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்கப்பா இது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும் இவ்வளோ நேரம் நான் வளவ் வளவலன்னு இந்த வீடியோ நான் உறுதியாக சொல்லுவேன் நான் அறுக்கல்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் ஏதோ ஓரளவு ஃபாஸ்ட்டாக தான் அப்பா இருங்க தண்ணி குடிச்சிட்டு வரேன் ஆமாம் நம்ம எதோட விட்டோம் மறந்துடுச்சே சரி விடுங்க பரவாயில்ல இந்த இடத்துல வந்து வேற ஒரு ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரமிச்சிட்டாங்க நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்துட்டாங்க நாங்கள் இப்போ ஜோனுக்கு மூவ் பண்ணி ஆகணும் அதனால பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாட்டேஜ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கமுக்கமாக பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு கீழே இறங்கி வந்துட்டு டீமேட்டையும் வர சொல்லிட்டேன் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா வராம எல்லாரும் ஒரு ஆள் இறங்கி வந்துட்டாங்க பின்னாடி வேற வைட்டு போட்டுருந்தாங்க எங்களுக்கு பின்னாடி நாங்கள் கூட டபுள் பேர் வச்சு கொரோனாலும் போட்டு ரெண்டு பேரும் அடிச்சோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு வைட்டு போயிட்டு இருந்துச்சு நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் மாட்டாம ஜோனுக்கு கீழே இறங்கி போயிருவா அப்படின்னு சொன்னேன் டீம்மட்டும் பார்த்தீங்கன்னா வராம அதுலேருந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து சமாளிச்சுருந்தாரு செத்துட்டாரு அதுக்கப்புறம் அவரையும் ரிவ்யூ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நான் ஜோனுக்கு வந்துட்டேன் வந்து இந்த இடத்துல அந்த இடத்துல இது வரைக்கும் எவ்வளோ கிலோ அடிச்சிருக்கு ஏழு கிலோ அடிச்சிருக்கேன் பார்த்தேங்க இப்போ வரைக்குமே ஏழு கிலோ அடிச்சிருக்கேன் இன்னும் இத்தனை கிலோ அடிக்க போற மாதிரி அடுத்து எட்டாவது கிலோ ரெடி என்னங்க ஹெட் இந்த ஏ அதான் அப்டேட்டுக்கு அப்புறம் குறைச்சிட்டாங்களே நம்ம அது தெரியாமலே என்னடா அவன் ஹெட்டு போது சாக மாட்டான் நினச்சிட்டு புலமையிலே இருக்கிறான் அப்டேட்டுக்கு அப்புறம் பாவம் குறைச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவன் மோரோ கேரக்டர் வச்சு வாய்ப்பே இல்லை ஒரு அடிலலாம் சாவதுக்கு ரெண்டு கொடுத்தா தான் கண்டிப்பாக சாவான் அப்புறம் இப்போ வந்து எட்டு கிலோ அடிச்சிருக்கிறேன் இப்போ கீழே ஒருத்தன் பார்த்திங்கன்னா இவனோட டீமேட்டு தான் இவன் அதாவது இப்போ நான் ஒருத்தன் அடிச்சு டவுன் பண்ண பார்த்தீங்கன்னா இவங்க தாங்க அந்த மேலேருந்து குறைஞ்சல் கொடுத்தது எங்களுக்கு இவங்களால தான் நாங்கள் கீழே இறங்கி ஓட ஆரம்பித்தோம் சரி யார் இருந்தாலும் நாங்கள் ஓடுறங்கிறதுக்காக வந்து பயந்துட்டு கிடையாது அதான் நான் சொன்னில்ல ஸ்ட்ராட்டஜி நம்ம இங்க வந்துட்டு ஜோனுக்கு சேஃபா வந்துட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணிக்கலாம் வந்து அவனும் பாத்தீங்கன்னா நாங்க தான் போறோம் முடிச்சிருக்கோம் இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா நான் நல்ல டேமேஜ் கொடுத்தேன் ஒரு அடி மட்டும் தான் செத்துருப்பாங்க நேடு பாத்தீங்களா கரும முடிச்சது சரி இவன் அடிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒருத்தன் வந்து அதான் இவனோட டீம்மேட்ட சேர்ந்தவன் தான் எனிமே டீமே சேர்ந்தவன் தான் அவங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா என் டீம்ல ஒருத்தனை பாத்தீங்கன்னா அடிச்சு ரெண்டு பேரை டவுன் பண்ணிட்டாங்க நான் என் பங்குக்கு பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தன் அடிச்சு டவுன் பண்ணிட்டேன் எனக்கு யார் அடிக்கிறனே தெரியல வெண்டி மிஷின் ரிவியூ பண்ண போனவனையா இல்ல இவங்களையா அப்படின்னு ஒருத்தன் வந்து அடிச்சு முடிச்சுட்டேன் இவனுக்கு பாத்தீங்கன்னா நல்ல டேமேஜ் கொடுக்குறேன் வயிற்றுலா இருக்குதுங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல டேமேஜ் கொடுக்கும்போது திடீர்னு அதில் இந்த ஒரு சிங்கிள் டேமேஜில் அதாவது எப்படி சொல்கிறது இன்னும் ஒரு ஷார்ட் வச்சு தான் செத்துருப்பாங்க இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது வந்து எஸ்கேப் போயிடுறாங்க இவன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வெண்டிங் மிஷின் போனால் மாதிரி அவன் ரிவ்யூ பண்ணிவிட்டவன் தான் இவன் இன்னொருத்தன் ஐயோ இவன் தாங்க அந்த வெண்டிங் மிஷினில் இவனை நான் அப்பயே அடிச்சு முடிச்சிருக்கணும் பின்னாடியே வந்து எம்ட்டன்னு வச்சு அழிச்சு முடிச்சுட்டான் பார்த்துருந்தேன் பார்த்துருந்தானா முடிச்சிருப்பேன் பரவாயில்ல முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ எடுத்திருக்கேன் எனக்கே நினைச்சு பெருமையாக இருக்குது பரவாயில்ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ நல்லா இருந்துச்சா நான் கில் அடிச்சாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்ட்ராட்டஜ் யூஸ் பண்ணலாம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரே ஒரு கிரீன் கலர் ஹார்ட் மூலமாக நீங்கள் தெரிவிச்சுக்கிட்டா போதும் அப்படி நல்லா இல்லை பிடிக்கலாம் எல்லாம் எங்களுக்கு ஒத்து வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஹார்ட் கொடுத்துருங்க சோல் இதோட முடிஞ்சு போச்சு வீடியோவும் இதோட முடிஞ்சு போச்சு சரி வாக்கே மக்களே மீண்டும் கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை கேஸ் அண்ட் லவ் யூ லவ் யூ டு வால் போய்ட்டு வரேன் பை ஆனால் பூயா அடிக்கலாம்னா இது ஒரு நல்ல மேட்சிங்க அதனால தான் நான் அந்த வீடியோ எடுத்து போட்டேன் பூயா அடித்தா தான் அது நல்ல மேட்சுங்க கிடையாது பூயா அடிக்காமல் நம்ம வந்து இந்த மாதிரி சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தோன்னா அதையும் நம்ம எடுத்து போடலாம் சரிங்களா யூடியூபருக்கு வந்து இது நான் சொல்லிக்கிறேன் வருங்கால வளர்ந்து வர யூடியூபருக்கு நம்மளே கீழே போயிட்டுருக்குறோம் என்னத்த சொல்கிறது நம்மளும் வருங்கால வளர்ந்து வர யூடியூபர் தான் பார்க்கலாம் வேறு விதத்தில் எதுனா வீடியோ போட்டு ட்ரை பண்ணலாம் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு இடத்துக்கு போலான் இருக்கேன் அந்த இடத்துக்கு போயிட்டுனா கண்டிப்பாக வந்து அதை பற்றி வீடியோ எடுத்து போட்டு விளாக் மாதிரி பண்ணலான் இருக்கேங்க அப்புறம் ஐஃபோன் வச்சுக்கிட்டதை கூட பண்ணலாம் எப்படியே சரிங்க போயிட்டுறேன் விட்டா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தத்திடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க